கேரள மாநிலம் இடுக்கியில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது இடுக்கியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதி தடை செய்யப்பட்ட பகுதிகளில் உள்ள நில நிலப்பிரச்சினைகளுக்கு கேரள அரசு தீர்வு காணவில்லை என கூறி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் இந்த முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது இதனால் இடுக்கி மாவட்டம் முழுவதும் பேருந்து உள்ளிட்ட வாகன போக்குவரத்து முடங்கியுள்ளது கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன மேலும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது தமிழகத்திலிருந்து இடுக்கி மாவட்டம் சென்று பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுள்ளது தமிழக பேருந்துகள் மாநில எல்லை வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன இருப்பினும் சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வாகனங்களுக்கு மட்டும் விலக்களிக்கப்பட்டுள்ளது